ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தங்கராஜ் ஆர்ட்ஸ். இன்றைக்கி உள்ள டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து ஆர்ட் மெட்டீரியல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெட்டீரியல்ஸில் என்ன டைப் ஆஃப் டூல்ஸ்லாம் வரப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக காட்ட போகிறேன். இது வந்து ஃபுல் பேசிக் மட்டும்தான், பேசிக் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் மட்டும் தான் நீங்கள் ஃபுல்லாக காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்கெச்சிங்கு ஒரு ஷேடிங்கு எந்த டைப் ஆஃப் பென்சிலாம் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பிரிஸ்டோ ஃபைன் ஆர்ட் கிராஃபிட்டிக் பென்சில்ட்டு இருந்தது. இதில் வந்து 12 பென்சில் கிட்ட உண்டு. இது வந்து இந்த பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2B 5B எல்லாமே இருக்குது. 8B 10B இருக்குது டோட்டலாக. இருக்கும் போது ஒரு சார்கோல்க்கு பவுடர் வந்து இதில் கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. சார்கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கறிக்கட்டை, அதுக்கு பவுடர் தான் இதில் கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு தான், ஏன்னா இதோட விலை குன்னதெல்லாம் இருக்குது. இப்போ அந்த வாங்கி கொடுத்தோம்னா அது வந்து வேஸ்ட் ஆகிடுவாங்க அந்த பென்சில். ஸ்டார்டிங்க்கு வந்து இதே வாங்கி கொடுங்க. பேப்பரில் பார்த்தீங்கன்னா இது வந்து காட்ரேஜ் பேப்பர்ன்ற இந்த பேப்பரு, இதில் வந்து 100 பேப்பர் கிட்ட உண்டு. இது வந்து 2 டைப் ஆஃப் பேப்பர் இருக்குது இதில் மொத்தம். ஒன்று வந்து TK பேப்பர்ன்ற ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து காட்ரேஜ் பேப்பர்ன்று இருக்குது. எதுக்கு ரெண்டாக பிரிச்சிருக்காங்கன்னா, காட்ரேஜ் பேப்பரில் வெறும் வாட்டர்களை தான் யூஸ் பண்ண முடியும், போஸ்டர்களை யூஸ் பண்ண முடியாது. போஸ்டர்களை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் இருக்காது பார்க்க, ஏன்னா இந்த காட்ரேஜ் பேப்பர் வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கும். அண்ட் TK பேப்பர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த TK பேப்பரில் வந்து நம்ம போஸ்டர்களை தான் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா நம்ம போஸ்டர்களை வந்து போஸ்டர்களை கொடுக்கும்போது அந்த எந்த ஒரு பொருள் ஆப்ஜெக்ட் எதுவும் பண்ணாலும் அது பார்க்க வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். இதில் வந்து நம்ம ஸ்கெச்சிங்கும் பண்ணிக்கலாம், கலரும் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வச்சிங்களா, நம்ம வேறு தனியாக ஸ்கெச்சிங்குன்ட்டு நம்ம என்ன பேப்பர் யூஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா நார்மலாக ரஃப் யூஸ்க்கு அந்த ஜெராக்ஸ் பேப்பர் உண்டு. இது வந்து நான் ஒரு ரிம் ஃபுல்லாக வாங்கியிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்க, இந்த ஒரு ரிமில் வந்து 500 பேப்பர் உண்டு. இது எதுக்கு நான் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ இந்த பேப்பர் வந்து ஒரு பேப்பர் வந்து நமக்கு 2 ரூபாய்க்கிட்ட உள்ளது, அதனால் இந்த பேப்பர் வந்து நம்ம ரஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இது டோட்டல் பண்டிலே நம்மளுக்கு கம்மி தான் இது ஃபுல்லாக, அதனால் இதில் வந்து நம்ம எவ்வளோ நாள் நம்ம ரஃப் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து கை உட்காரதுக்காண்டி இந்த பேப்பர் நம்மளுக்கு. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு. ப்ரெஷ்ஷில் வந்து நம்ம எந்த ப்ரெஷ் வாங்குறதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கேம்லின் வாங்குவோம், சிந்தட்டிக் இங்கே இந்த ப்ரெஷ் தான் கேம்லின் சிந்தட்டிக் கோல்டு ரவுண்ட் ப்ரெஷ் உண்டு. இது வந்து 66 சீரீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ரெஷ்ஷு எதுக்கு நான் சூஸ் பண்ணேன்னா, ஒரு பொடி இடமாக இருந்தாலும் நம்ம இது ஃபில் பண்ண நல்லாயிருக்கும். என் ரவுண்ட் ப்ரெஷ்ஷு வேறு ஃப்ளாட் ப்ரெஷ் நான் எதுக்காண்டி நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலன்னா, ஏன்னா இப்போதைக்கு ஃப்ளாட் ப்ரெஷ் வந்து எல்லாரும் கையில் உட்காராது, அதனால தான் ரவுண்ட் ப்ரெஷ் வந்து நம்மளுக்கு சிம்பிளாக இருக்கும் நம்மளுக்கு பண்ணதுக்கும், அதனால தான் ரவுண்ட் ப்ரெஷ் சொல்லியிருக்கேன். இதில் ஒன்று வாங்கி, இதில் வந்து மொத்தம் வந்து 7 ப்ரெஷ்ஷு கிட்ட உண்டு. இந்த ஒரு செட்டு வாங்கிக்கோங்க. இந்த ப்ரெஷ்ஷு போஸ்டர் கலர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டர் கலர் வந்து நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்ண முடியாது, கலர் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணி அடிக்க முடியும். தண்ணி வந்து ரொம்ப இல்லை ஆட் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் கலர் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் கலர் வந்து டியூப் கலர் வாங்க, கேக் கலர் வாங்க. வாட்டர் கலர் நிறைய டைப்பில் இருக்குது. இன்னொன்று கேக் கலரில் இருக்குது, கேக்னா இந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் அது வாங்காதீங்க. இந்த டியூப் உண்டு பேஸ்ட் மாதிரி, இது அங்கே இது மொத்தம் வந்து 24 ஷேடு கிட்ட உண்டு. இது வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இது வந்து இந்த கலரே வாங்க, இது வந்து ஆர்டிஸ்ட் ஆனால் ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர்னு சொல்லுங்கள், அப்போ தான் கொடுப்பாங்க. ஏன்னா வாட்டர் கலர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்லலாம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்க போர்டு கிளிப் வாங்கியிருக்கேன். இந்த போர்டு கிளிப் நான் எதுக்கு வாங்கியிருக்கேன்ட்டு அதுவும் நான் இன்றைக்கி ஃபுல்லாக காட்டுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேலட்டில் வருவோம். பேலட்டில் வந்து ஸ்டார்டருங்களுக்கு வந்து இது வந்து பெஸ்ட்டு பேலட்டு, அண்ட் இதுக்கு ப்ரைஸும் ரொம்ப கம்மி. இதுக்கு இந்த பேலட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இங்கே இருங்க இதுலேருந்து எத்தனை பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நம்ம வந்து கலர் மிக்சிங்க்கு கொடுத்துருக்காங்க. வேறு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து வாட்டர் கலர் வந்து நம்ம இதுலேருந்து யாருனே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஏன்னா காஞ்சாலும் நமக்கு வாட்டர் கலர் பிரச்சனை இல்லை, ஆனால் போஸ்டர்லேருந்து நம்ம இதில் ஃபில் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா போஸ்டர்களை காஞ்சினா நமக்கு அந்த யூஸே இல்லாமல் ஆயிரும். அதனால் வாட்டர் கலர் வேணால் நம்ம இதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இந்த இடத்துல. வேறு இதில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து போஸ்டர் கலர் இருக்கிற மிஸ்ஸிங்லாம் நல்லா பெரிய இடமா இருக்குது தான் இருக்குது, அதனால் பெரிய பிளட் அங்கே. இது இதுக்கு ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான். இது வந்து பாக்ஸ் போர்டு அட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த அட்டை நம்ம காட்டுவேன். இது வந்து பாக்ஸ் போர்டு அட்டைன்னு சொல்லுவாங்க. பாக்ஸ் போர்டு சொன்னாலே அவங்களுக்கு புரியும். இந்த அட்டை நம்ம எதுக்கு வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாளைக்கு வந்து ஒரு நம்ம பெயிண்டிங் பண்ணியிருக்கோன்னு நம்ம வீட்டிலேயே ஃப்ரேம் பண்ணி போடணும், இல்லை நாளைக்கு அந்த பெயிண்டிங் சுற்றி நல்லா பார்க்க பார்டர் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கணும்னு இந்த பாக்ஸ் போர்டு வந்து காரியம் பண்ணி நம்ம அந்த பெயிண்டிங் வந்து நடுசில் வச்சோன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுற இந்த பாக்ஸ் போர்டு. ட்ரெஸ்ஸிங் பேப்பர் வாங்கியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸிங் பேப்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெயிண்டிங் பண்ணதற்கெலாம் நாளைக்கு ஏதாவது நம்ம ஒரு ஃபைல்லே வைக்கும்போது, ஒன்றுக்கு மேலே ஒன்று பெயிண்டிங் நம்ம வைக்கும் போது அப்போ அந்த கலர் வந்து ஒட்டிவிடக்கூடாது, அதனால தான் நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் பேப்பர் இருக்கலாம். அந்த பெயிண்டிங் பண்ணதுக்கு மேலே இந்த ட்ரெஸ்ஸிங் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே ஒரு பெயிண்டிங் வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பெயிண்டிங் வந்து என்றைக்குமே சேஃபாக தான் இருக்கும். எவ்வளோ பெயிண்டிங் நீங்கள் ஒரு 1000 பேப்பர் வச்சா கூட உங்களுக்கு சேஃபாக தான் இருக்கும். இந்த ஃபைல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து A4 சைஸ்க்கு ஃபைல் பண்ண பெயிண்டிங் இருக்கலாம், நம்மளுக்கு வந்து சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபைலில் வைங்க. இந்த ஃபைலில் அந்த பெயிண்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு அடுத்த பேப்பர் வைங்க. அப்படி அதுக்குண்டு இந்த ஃபைல் வாங்கியிருக்கேன். நல்லா ப்ராடாக இருக்குது, பெருசாக இருக்குது. ஏன்னா நம்ம இதுலேருந்து ஒரு 500 பேப்பர் கூட நம்ம வச்சுக்கலாம். இன்றைக்கி பெயிண்டிங் கூட நம்ம ஃபுல் மெட்டீரியல் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். வேறு லாஸ்ட்டாக ஒன்று காட்டணுன்ருக்கேன் உங்களுக்கு.
பாருங்க இதுதான் இந்த போர்டு. இந்த போர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீங்கள் எப்படின்னா டெஸ்க் இப்படி வச்சுருக்கோம்னா, நம்ம டெஸ்க்கில் இப்படி வச்சுட்டு நம்ம பண்ணுறதுக்கு வந்து நம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த போர்டு இல்லாமல் நம்ம பண்ணிங்கன்னா அந்த பெயிண்டிங் வந்து நம்மளுக்கு அமையாது. ஏன்னா அந்த ஆங்கிள் வந்து ரொம்ப சைடாக போயிடும், ஒன் சைடாக போயிடும் ஆங்கிள்லேருந்து. அதனால் போர்டு வந்து வாங்கிக்கிங்க இது வந்து. அதனால் இந்த இப்போ நான் எனக்கு காட்டினது ஃபுல்லாமே இந்த பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் அந்த பெயிண்டிங்கை மெட்டீரியல் என்ன வாங்குவாங்கன்னு தெரியாதவங்களுக்கு தான் இந்த மெட்டீரியல் ஃபுல்லாக நான் காட்டியிருக்கேன். நான்லாம் ஒரு பொருள் வாங்கும் போது எல்லாமே பார்த்துட்டு யூஸ் பண்ணிட்டு தான் வாங்குவேன். அந்த பொருளை நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கான்ட்டு மட்டும் தான் நான் பார்த்தவங்க, நம்மளுக்கு அமைதான்னு தான் பார்த்தவங்க. ஆனால் நான் எல்லாமே இதெல்லாம் யூஸ் பண்ண மெட்டீரியல் தான் எல்லாம். அதனால் உங்களுக்கு வாங்குறதா இருந்தால் இது நம்பி நீங்கள் வாங்கலாம். என்னோடய பெயிண்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணதைக்கு நான் சொல்கிறமே இந்த பொருள் வாங்க உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பைசா கம்மி, அதனால் இந்த பைசா கம்மி ஹிசாப்லாம் எல்லாம் சீப்பாக போடலை. ஏன்னா பைசாக்கு ஏற்றாப்பில் நம்ம பொருள் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன். இது என்னது பார்த்திங்கன்னா, இதுக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம பெயிண்டிங் கொண்டு போகிறோன்னா இது வந்து சேஃபாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு பேப்பர் கூட நமக்கு மடங்காது. இல்லை வந்து ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. மினிமம் நம்ம வந்து ஒரு 15 கிலோ கிட்டே நம்ம வைக்கலாம். ஒரு கிலோ ஹிசாப்பில் பார்த்திங்கன்னா 15 கிலோ கிட்டே வைக்கலாம் நம்மளுக்கு வந்து. அதனால் இதுக்கு ரேட்டும் நம்மளுக்கு கம்மி தான். இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு இதுதான் நீங்கள் ஃபுல்லாக காட்டணுன்றிருந்தேன். அண்ட் ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்ன, நான் வந்து கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் வந்து போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன் உங்களுக்கு பெயிண்ட் ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங்க்கு வந்து நான் கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அட்மிஷன் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. வேறு இதே நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் சைடில் உள்ள பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. வேறு எதுவும் டவுட்டுன்றிருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.